கொண்டு போகிற கைதி ஹார்ட் கோர் கிரிமினலாக இருந்து அவன் தப்பிக்க முயற்சித்தால் ஸ்னோலின் அப்படிங்கிற ஒரு பதினேழு வயது பெண் தூத்துக்குடியில் போராடும் போது அவங்க ஹார்ட் கோர் கிரிமினலாக பார்த்து தான் வாயிலே சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அவனை கூட்டிகிட்டு போகும்போது இவன் தப்பிச்சு போனாலும் அவனை நம்ம சுடணுங்கிறது தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா எய்ம் எடுத்து கரெக்டான ஸ்பாட்ல எல்லாம் சுட முடியாது இப்போ இந்த நாலு பேரும் சுட்டு தள்ளப்பட்டு என்கவுண்டரில் இறந்துருக்கிறாங்க பிரியங்கா ரெட்டிக்கு நீதி கிடச்சிருச்சா வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி நான் நானுங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைக்கு நமது பெருதனும் நிகழ்ச்சி சிறப்பு பெருதினும் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி ஐயா வணக்கம் இருக்கீங்களா தொடர்ந்து இந்திய அளவில் பல அதிர்வல்களை ஏற்படுத்திய விஷயம் தெலுங்கானா சம்பவம் தான் ரொம்ப வெளிப்படையாவே முதல்களுக்கு நான் வந்துடுறேன் தெலுங்கானாவில் பிரியங்கா ரெட்டி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் இப்போ அந்த நாலு பேரும் சுட்டு தள்ளப்பட்டு என்கவுண்டர் இறந்துருக்கிறாங்க பிரியங்கா ரெட்டிக்கு நீதி கிடைச்சிருச்சா நீதி கிடைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே வந்து அவர்களுடைய தந்தையும் அவருடைய சகோதரியும் கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன் அவர்களுக்கு மனசு ஒரு ஆறுதல் வந்திருக்கு உண்மையிலேயே இந்த இழப்பை எதாலையும் எடுத்து செய்ய முடியாது ஒரு வளர்த்த ஒரு டா மருத்துவ டாக்டராக ஆக்க ஒரு பெண்ணை கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்க எவ்வளவோ தியாகங்களை செய்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த பெண்ணுக்கு இப்படி ஒன்று ஏற்பட்டதையும் அதை அவங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த இறப்பு நாலு பேர்களுடைய மறைவு ஓரளவு அவர்களுடைய இதை கொண்டு வந்து நம்ம ஓரளவு நம்ம திருப்தி படிச்சிட்டோம்னால் நமக்கு ஓரளவு சக்ஸஸ் தான் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கீழே நான் முன்வைக்க விரும்புகிறேன் இப்போ இதை வந்து திட்டமிட்டு அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணலை அவங்க வந்து தப்பிச்செல்ல முயற்சி பண்ணாங்க அந்த சுட்டும் வேற வழி இல்லாமல் சுட்டோம் அப்படிங்கிறாங்க இதுதான் உண்மன் மக்கள் நம்பணுமா நம்பணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும் ஏன்னா குற்றவாளிகள் தவறு செய்தவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் வழக்கறிஞர்கள் துணையோட என்னென்ன என்னென்ன பொய்களை எப்படி எப்படி ஜோடிக்க முடியுமோ நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுகளுக்கு சாதகமானது தான் அவர்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சிறு சந்தேகத்தை கழிப்பிட்டாலும் போதும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு த அக்யூஸ்டுன்னு சிறு சந்தேகத்தை நீதிமன்றத்துக்கு களைப்பட்டால் கூட அவனை விடுதலை செஞ்சிட்றோம் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் பல பேருக்கு நம்ம வந்து எந்த விசாரணையும் தாமதப்படுத்தினால் போதும் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் பல குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது தான் மக்கள் வந்து மக்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது அதனால் வந்து இம்மிடியட் டிலே ஜஸ்டிஸ் டெனேட் ஜஸ்டிஸ் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா நாள் தள்ளி போக 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 அவர்களுக்கு அதில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால் வந்து வாய்ப்பாக இந்த குற்றம் செய்தவர்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள் இந்த நீதிமன்றங்கள் எல்லாமே அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மேலையும் லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி மேலையும் கொடுக்குற சில அழுத்தங்கள் அழுத்தங்கள் லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அவங்க வந்து அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது அவங்களுடைய எண்ணம் ஏன்னா இப்போ வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க அதிகாரத்தை கையில் வச்சிருக்கவங்க சுயலாபத்துக்காக அப்பாவிகளை கொடுமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இம்போஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இருபத்தி நாலு நேரத்தில் நீங்கள் ஆஜர்படுத்தணும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அதிக நாள் வச்சக்கூடாது டார்ச்சர் பண்ணி அவங்கள்ட்ட கன்ஃபெஷன் வாங்கக்கூடாது கன்ஃபஷன் பிஃபோர் அ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் ரெலவெண்ட் இப்படிங்கிற இதெல்லாம் கொடுக்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினர் இப்போ லா என்ஃபோர்ஸ் ஏஜென்சி அப்பாவிகளை குணப்படுத்தக்கூடாது ஆனால் இது யாருக்கு பயன்படுதுன்னா இதை யார் நல்லா பயன்படுத்திக்கிட்டு குற்றங்களை செய்து கொண்டிருக்காருன்னா கோர் கிரிமினல்ஸ் அவர்களுக்கு துணையா இருக்கிறது அவங்க அப்போ சட்டங்கள் சரியில்லை சட்டங்கள் சரியில்லை லா என்போர் ஏஜென்சி இன்னும் திறமையாக செயல் வந்து இன்னும் சற்று திறமையாக செயல்பட வேண்டும் நிறைய அட்ஜன்மெண்ட்ஸ் அட்வொகேட்ஸ்க்கு அதாவது குற்றம் சாட்டவர்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணுங்கிறாம தவிர அந்த போதியங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்கிறது என்னுடைய எண்ணம் ரொம்ப நிறைய அட்ஜன்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க சின்ன சின்ன இதுங்களெல்லாம் அவங்களுடைய சொல்கிறத இந்த ஜட்ஜஸ் கேன் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் ஒரு ஒரு குற்ற சொல்லும் போதே இது வந்து ஒரு சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளக்கூடியது சொல்லுவாங்க நம்ம அது இல்லாமல் சொல்லுவோம் ஆர்ட்னரி மேன் ஆஃப் ஆர்டினரி ப்ரூடென்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட் இஸ் சி அப்படின்னு அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம் என்ன தான் நம்ம சொன்னால் கூட தப்பிக்க போகும்போது நம்ம சுட்டும்போது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க தப்பிக்க போகும்போது சுட்டோன்னா எப்படி சார் முடிஞ்சிருக்கும் இது வந்து திட்டமிட்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது உங்கள் மனதில் எவ்வளவு தான் நாங்கள் சொன்னாலும் அதை நம்ப நம்பாமல் அவ அவங்க தான் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இதே மாதிரி குற்றவாளிகள் சொல்கிறத யூ மஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் யூ மஸ்ட்டு கோ த்ரூ இட் இது தவறானது அப்படின்னு சொல்லி ஒரு இதேச்சியாக முடிவு டிஸ்கிரிஷனி பவர் இல்லை இப்போ இப்போ அந்த நான்கு பேருடைய செயல்களை இங்கே யாருமே ஆதரிக்கல மனிதாபிமான மிக்க யாருமே ஆதரிக்க மாட்டாங்க முழுமையாக கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு வந்து இப்போ தெலுங்கானா காவல்துறையாக இருக்கட்டும் காவல்துறை சேர்ந்து எல்லாருமே மக்களினுடைய எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் நினைச்சாங்க நாங்கள் பண்ணிட்டோம் அது இயற்கையாக அமைஞ்ச போச்சுன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி என்கவுண்டர் நடந்ததே கிடையாதா நடந்து நடந்திருக்கு அப்போ குற்றம் ஏன் குறையில அப்ப என்கவுண்டர் மூலமா குற்றங்கள் குறையலங்கிறத ஏற்கிறீங்களா ஏற்கனவே அதுதான் அதுதான் அதாவது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்றத்தை செய்கிறவங்களுக்கு பல வ வகைகளை நமக்கு பண்ணுறோம் த லீகலாக கிடைக்கிற தண்டனை பொதுமக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சாதாரணமாகவே அறிவுரை அறிவுறுத்துறது இப்போ இந்த இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஒரு குடும்ப இப்படி பல நடவடிக்கைகள் நம்ம எடுக்கிறோம் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் கிரிமினல்ஸை குறைக்கும் ஒருத்தன் சாதாரணமான அறிவுரைகளை கேட்டே திரும்பிடுவான் ஒருத்தன் சாதாரணமான வெளியில் நடக்கிற தன்னுடைய பெற்றோர்கள் குடும்பத்தோடு இருக்கிறவன் குடும்பத்தில் சொல்ல அறிவு அறிவுகளை கேட்டு தெரிஞ்சுருவான் ஒருத்தன் தண்டனையை பார்த்து திருந்துவான் ஒருத்தரை பத்திரிகையில் மக்களுடைய ரியாக்ஷனை பார்த்து திருந்துவான் ஒருத்தன் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இந்த மாதிரி என்கவுண்டர் ஆக இது இந்த என்கவுண்டர் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஒரு டென் பர்சன்ட்டை நம்ம பண்ணாலும் சரி தான் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கிரிமினல்ஸை நமக்கு இந்த சமுதாயத்திலேருந்து விளக்கினாலும் நமக்கு சந்தோஷம் தான் நமக்கு வெற்றி தான் ஆக நீ இதுவே வந்து கம்ப்ளீட்டாக நாளைக்கே எல்லா குற்றவாளிகளும் திருந்தி எல்லாம் வந்துடுவாங்க இல்லை எவ்வளவோ விளக்கல் நம்ம பார்க்கறோம் பப்ளிக்கோட ரியாக்ஷனை பார்த்தே திருந்தணும் இப்போ இது குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் இப்போ என்னன்னா பப்ளிக்கோட ரியாக்ஷன் நீங்க சொல்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் பப்ளிக் தான் மது ஆலைகளுக்கு எதிராக மதுக்கடைகளுக்கு எதிராக போராடுறாங்க ஆனா அந்த மதுக்கடைகளுக்கு எதிராக காவல்துறை தான் காவல் காத்து நிற்கிறாங்க மக்கள் வந்துடாதீங்க போராட்டம் பண்றாதீங்கன்னு நிற்கிறாங்க மதுக்கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதே போல தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடிய மக்களை சுட்டுக் கொண்டது காவல்துறை தான் அப்போ அங்க இருக்கிறவங்களும் மக்கள் தான் அவங்களும் அடிப்படைக்காக தான் போராடுறாங்க போது மக்கள் அதிகார வர்க்கம் பக்கம் காவல்துறை நிற்கிறாங்கன்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல மிக தவறான ஒரு இது இது வந்து ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு சில ஒன்ற நேரடியாக மதுக்கடைங்கிறது எதற்காக ஓபன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் ஆனா நாங்களாம் இந்த சார் ரொம்ப நாளா இருக்கும் தெரியும் மது விளக்குங்கிறது ஒரு ஃபெயிலியரான விஷயம் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் பேரிலேருந்து நம்ம ஆளுங்க எல்லாம் குடித்து பழகிட்டாங்க மது மதுங்கிறது புராணதன காலத்திலேருந்து சரித்திர காலத்திலேருந்து இருக்குது அதை பழகிட்டு வந்துவிட்டாங்க அதை வந்து ஒரு சிலர் குரூப்பால் அதுலேருந்து வெளியில் வர முடியல அடிக்ட் ஆகிட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் மது விளக்கை நீங்கள் அமுல்படுத்தினீங்கன்னா அவங்க தே ஆர் கோயிங் டு சம்மதர் ஏது இப்போ வேற ஒரு வழிக்கு போகிறாங்க ம வார்னிஷு கெமிக்கல்ஸ் எதையோ ஒன்றை குடிச்சிட்டு குரூப் குரூப்பாக நம்ம கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம்ங்கிறது வந்ததுக்கு காரணமே இது தான் அதை குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய மோஸ்ட் டிசாஸ்டர்லாம் ஏற்பட்டுச்சு அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணாங்க மலிவு விலை மதுன்னு சொல்லி ஒரு ஒயின் ஷாப்பில் வச்சாக்கா அது நல்ல இதாக மறுபடி தயாரிக்கப்பட்டது ரொம்ப அதிக அளவுக்கு அவங்கள ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாது ஒரு அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு அடிக்ட் ஆனவங்க மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் மதுக்கடை அந்த மதுக்கடையை வந்து யார் இதாக இருக்குங்களும் பண்ணுமே தவிர இவங்க போய் மதுக்கடை திறந்துருக்கிறதுனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா இது நமக்கு நாமே இப்போது நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த விஷயங்கள் நம்மளால் தடுக்க முடியாது அதெல்லாம் தன்னால் நடக்கிறது இயற்கையாக நடக்கிறது ஆனால் அதுக்காக நம்ம காட்டுற ரியாக்ஷன் இருக்குது பாருங்க அது நம்மளுடைய பொறுப்பு நம்ம தான் செய்யணும் நம்ப நம்ப நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாதும் நம்மளுடைய இஷ்டம் அதை மாதிரி கடைகளை திறந்து வச்சுன்னா நம்ம குடிக்கணும்னு அவசியம் இல்லை குடிக்கிறதும் குடிக்காது ஏன் இஷ்டம் திறக்கிறது கவர்மெண்ட் அது ஒரு காரணத்துக்காக திறந்துருக்காங்க அதை நீ குடிக்கிறதுக்கு குடிக்காது உன்னோடைய இஷ்டம் நீ எனக்கே எனக்கு என்ன நான் எனக்கு ஒரு தன்முரண்பாடு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மிக கடுமையான தண்டனை வழங்கியிருக்கோம் இது வந்து சரிதான் இதை பார்த்து பத்து பேர் திருந்துவான் அப்படின்னு சொல்லி தான் என்கவுண்டர் இப்போ நம்ம சொல்லியிருக்கீங்க இல்லையா இதை பார்த்து நாலு பேர் திருந்துவான் அல்லது அவனுக்கு ஒரு அச்சம் வரும் அப்படி இல்லை அப்படிங்கிற காரணம் அப்படிங்கிற காரணத்தில் நீங்கள் அது வந்து அதுவே தவறானது என்கவுண்டருங்கிறது நடத்துகிறதே கிடையாது இட் இஸ் நாட் கண்டக்டட் என்கவுண்டருங்கிறதே இந்த திரைப்படங்களில் சொல்கிறது மாதிரி என்ன என்கவுண்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறது இதெல்லாமே தவறான வேர்ட்ஸ் கிடையவே கிடையாது என்கவுண்டருங்கிறது எதிர்கொள்ளல்ங்கிற டைரக்ட் தமிழ் மீனிங் படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் எதிர் ஆனாவது இதுக்கு நடக்கலாம்னு நினச்சிட்டு போகும் அதாவது ஒரு ஒரு எதிரியை ஒரு இடத்துல தைட் அவுட்டில் இருக்கான் அவனை பிடிக்க போனோம்னா எதுவும் நடக்கலாம் அவன் தா தாக்குவான் நம்ம திருப்பி தாக்க வேண்டியிருக்கோம் நம்ம உயிர் போவோம் அவன் உயிர் போகும்ட்டு போகிறது வேற அங்கே போனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குங்கிறது நம்மளுடைய இது அந்த மாதிரி இப்போ அவனை கூட்டிகிட்டு போகும்போது இவன் தப்பிச்சு போனாலும் அவனை நம்ம சுடணுங்கிறது தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க மாதிரி அங்கே போன இடத்துல நடக்குது நடந்து போகுது அவ்வளோதானே தவிர இவனை கொள்ளணும்னே கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி பண்ணதாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது தவறு அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் ஐ வில் நாட் அக்செப்ட் ஏன்னா நாளைக்கு இவங்க போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல போகிறது அதுதான் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது விசாரணை அதிகாரி இதை வந்து இப்போ நடத்திட்டதுனால அப்படியே எல்லாருமே ஏற்றுக்கொண்டு மக்கள் வந்து தூரலாம் மழை போடலாம் ஓகே ஆனால் சட்டம் அதை ஒத்துக்காது அது மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்க போகிறாரு ஏன்னா இது வந்து கஸ்டடியல் டெத்து அதனால வந்து போலீஸுக்கு இதை ஒப்படைக்க மாட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் தான் நீதித்துறை அதிகாரி தான் வந்து விசாரிக்க போறாரு அவர் முன்னாடி இவங்க நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும் ஏன் இந்த மூணு மணிக்கு பகல்ல இவ்வளோ சீக்கிரத்துல கேலியராக கொண்டு போனீங்க ஏன் போதிய பாதுகாப்போட போல எப்படி துப்பாக்கி எடுக்க விட்டீங்க இவ்வளோ கேள்விகளுக்கும் அவங்க கரெக்டாக பதில் சொன்னால் தான் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அவங்க ஜஸ்டிஃபை பண்ணால் தான் இவங்க தப்பிக்க முடியும் அதனால் ஒவ்வொரு இது மாதிரி ஒரு நிகழ்வும் என்கவுண்டர் நிகழ்வுகளுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த என்கொயரிக்கு உள்ளாக்கப்பட்டு பண்ணுது அதன் காரணமாகவே பல பேர் அதை செய்கிறதே இல்லை அதாவது திடீர் முடிவெடுக்கிறது கூட தயங்குறாங்க நம்ம வந்து காவல்துறைக்கு கையில் துப்பாக்கி கொடுத்துருக்கறதே அவசியம் ஏற்படும் போது தற்காப்புக்காகவோ அல்லது மற்றவர்களுடைய உயிருக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணலான்னு தான் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணாமல் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க நீ ஏன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுடல அப்படின்னு கேள்வி கேட்டு ப பண்ணதெல்லாம் கூட இருக்கு அதனால இது வந்து ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிதான் நடத்தப்பட்டது சரி ஓகே இப்போ இதே விஷயம் வந்து பொதுவாக ஒரு பாமர மக்களாக ஒரு வெகுஜன மக்கள் பரவாயில்லை என்ன பார்க்குறாங்க அப்படின்னா தெலுங்கானாவில் நடைபெற்ற இந்த விஷயத்த அல்லது நீங்க சொல்வது போல எதிர்பாராமல் நடந்த இந்த என்கவுண்டரை இங்க தமிழகத்துல குறிப்பா பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உண்ணவு உத்தரப்பிரதேசத்துல உண்ண அப்படிங்கிற பகுதியில் அந்த பெண் தீ வைத்து எதிர்த்து படுகொலை செய்யப்பட்டுட்டாங்க இப்ப அவர்கள் பக்கம் ஏன் போகல அப்படின்னா அவர்கள் பின்னால் அதிகார பலம் இருக்கு அவர்கள் ஆட்சி பலம் இருக்கு அவர்களால் மத்திய அரசு இருக்கு இது போன்ற ஆளும் வர்க்கங்கள் இருக்காங்க அதனால காவல்துறை அமைதி காக்குதுன்றாங்க இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த கேள்விக்கு நீங்க முதல்ல நான் சொன்ன பதிலேயே அதுக்கு பதில் இருக்கு அதாவது ஒரு என்கவுண்டருங்கிறது நான் நடத்தக்கூடியதாக இருந்தாதான் அது என்னுடைய இது நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் நீங்க ஏன் இதில் நடத்தினீங்க அதில் நடத்தல அப்படின்னா இது நான் நடத்தினதே அல்லங்கிறேன் இது வந்து நிகழ்ந்து விட்டது எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த கேஸில் கிடைச்சிச்சு அந்த கேஸ்ல எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரல அதனால நான் அதை செய்யலை அதனையே செஞ்சு கிடைச்சிச்சுன்னா அதே செஞ்சுருப்பேன் அதுலேயும் இதே மாதிரி அவர்களை கொண்டு போய் கா சம்பவத்த இடத்தில் காட்டும்போது அவன் தப்பிக்க முயற்சி இருந்தால் அவன் என்னை இருந்தால் நான் நிச்சயம் பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல அல்லது அந்த அதிகாரிகள் கொண்டு போனது ப்ராப்பர் இதோட கொண்டு போயிருப்பாங்க த பாதுகாப்போடு கொண்டு போயிருப்பாங்க இல்லைன்னா அவன் தப்பிக்க விடாமல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆயுதங்கள் கொண்டு போகாமல் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க இவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால இந்த மாதிரி நடந்து போச்சு நான் இந்த என்கவுண்டர் நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க சரி இப்ப இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாங்க என்னன்னா சட்டத்தின் வழியாக சென்றிருந்தால் கூட இதுக்கு ஒரு சரியான இறுதியில உங்களுக்கு மருந்து கூட கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு சோ சட்டத்தின் மூலமா போயிருக்கிற விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு திசை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இன்னைக்கு ஒரு செய்தித்தாளில் ஒரு பிரபலமான செய்தித்தாள ஒரு கட்டரிய ஒன்று அவர் அவர் சார்பாக எழுதியிருக்கிறார் என்னன்னா இது வந்து எப்பயுமே காவல்துறை தான் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ இதை நிகழ்த்திய காவல்துறை அதிகாரி கூட அவருக்கு பேர் என்ன வைக்கிறாங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல என்கவுண்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டெம்ப்ளேட்ஸ் பாருங்களேன் அதிகாலையில் கொலை பண்ணுறது அவங்க எஸ்கேப் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகிறது இதெல்லாமே ப்ரீ பிளான்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்குது இப்படி தான் நடக்கும் ஏன்னால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க திரைப்படத்தில் காட்டுறதா தரையில் நடக்கிறதான் காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இதை எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்குறது ரெண்டு விஷயம் அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி நான் முதலே குறிப்பிட்டேன் என்கவுண்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க பேர் வைக்கிறதெல்லாம் தவறு அதாவது ஒவ்வொருவரும் முடிவெடுக்கிறது டிசிஷன் மேக்கிங் இது கெப்பாசிட்டி பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் ஓகே இது வந்தால் இப்படி செய்யணும்னு எங்களுக்கு பிரிவிலேஜ் இருக்குது எங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அது உங்களுக்கு பப்ளிக்கும் இருக்குது காவல்துறைக்கும் இருக்குது எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கிறதுனால இது நாங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நடந்த சந்தர்ப்பத்தில் தான் இதை செய்யணும்னு இருக்காங்க அதாவது கொண்டு போகிற கைதி ஹார்ட் கோர் கிரிமினாக இருந்து அவன் தப்பிக்க முயற்சித்தால் அல்லது அவங்க உயிருக்கு கொண்டு போகிற எஸ்கார்ட் கொண்டு போகிறவங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும்பது முயற்சித்தால் நீ சுட்டு அவரோட உயிர் போகவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சட்டத்தில் இடத்துக்கு அது ஏற்பட்டால் அதை செய்வாங்க இதை செய்கிறது ஒரு சில அதிகாரிகளுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக துப்பாக்கி வச்சுருப்பாங்களே தவிர அது தோட்டா கூட அதில் லோட் பண்ண மாட்டாங்க சில பேர் நாங்கள் பல இந்த என்கொயரியில் வந்து மா சத்தம் போடுவோம் இப்போ அதிகாரிகள் போகும்போது என்ன பண்ணுவோம் திடீர்னு வந்து சக்க இருக்கிற பிள்ள பிஸ்டல் எடுக்க எடுத்து பார்த்தாக்க லோடே லோடே பண்ணியிருக்க மாட்டோம் சத்தம் போடுவோம் லோட் பண்ணியிருக்கணும் ஒரு எஸ்கார்டுக்கு போகிறோம் ஒரு டியூட்டிக்கு போகிறோம்னு சொன்னால் இந்த லோட் பண்ணி அதை அன்லா லாக் பண்ணி வச்சிருக்கணும் சில பேர் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாக்கே பண்ண மாட்டாங்க அந்த தைரியம் கூட சில பேருக்கு இருக்காது காரணம் என்னென்னா எடுத்தாப்புல அதுவும் வாசம் தான் சில இவ்வளவுங்கிறதுக்கு அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி சம்பவங்களை வந்து எதிர்கொள்றது ரொம்ப ரேர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட எப்படியாச்சும் போட்டடிச்சு பண்ணிடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க விட்டு விட்டு வந்து சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சந்தர்ப்பத்தில் சரியா துப்பாக்கி யூஸ் பண்ணி பிடிக்கலன்னு சொன்னா இதுக்கு வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க கவர்டிஸ்ன்னு சொல்லி வந்துடும் அது தான் உள்ளதுலேயே அதிகமான பனிஷ்மெண்ட் அதுதான் கோழைத்தனமாக த துப்பாக்கி யூஸ் பண்ணாமல் தப்பிக்க விட்டுட்டா அவன் வந்து திரும்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவே முடியாது அந்த நேரத்தில் முட்டி கூட சுட்டுக்க முடியாது முட்டிக்கிட்டு அதெல்லாம் அது வந்து அது ஒரு தவறான எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் முட்டிக்கீழே சுடணும்னு எங்கேயுமே சட்டத்தில் இடமே கிடையாது எங்கே வேணாலும் சுடணும் அவ்வளோதானே தவிர சுட்டு அவர்களை வந்து இம்பாலைஸ் பண்ணணுமே தவிர முட்டிக்கீழே சுடுறது பாசிபிலிட்டியே இல்லை ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா எய்ம் எடுத்து கரெக்டான ஸ்பாட்ல எல்லாம் சுட முடியாது

அந்த துப்பாக்கி அதுவும் மக்களை நோக்கி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கே கேங் வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அவங்கள டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பண்ண ஃபயர் பண்ணுறாங்க அப்போ வந்து யாரை நான் சொன்ன மாதிரி யாரையும் எய்ம் பண்ணியெல்லாம் சொல்லவே முடியாது துப்பாக்கியால துப்பாக்கி சுடுறவங்களுக்கு தான் அதனுடைய இது தெரியும் நம்ம ஒரு இடத்துல ஏன் பண்ணுவோம் அது வேற எங்கேயோ இடத்துல போய்விடும் இவங்க வந்து எய்ம் பண்ணது அந்த கூட்டத்தை நோக்கி தான் சுட்டுருப்பாங்க வேற வழி இல்ல சுடலாம்னு இருக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கூட்டத்தை கலைப்பதற்காக சுடலாம்னு இருக்கு வான் பண்ணிட்டு தான் சொல்றாங்க நீங்க கலந்து போங்க நீங்க இல்லைன்னா நம்ம துப்பாக்கியால் சுட நேரிடுங்கிறாங்க முதல்ல லத்தி சார்ஜுக்கு ஒரு வார்னிங் பண்றாங்க ரெண்டாவது இதுக்கு வான் பண்றாங்க அப்ப அந்த வான் பண்ணியும் போகாம இருக்கவங்களே வேற வழி இல்லாம சுடுறாங்க அந்த சுடுற துப்பாக்கி வந்து எங்க படும் சொல்ல முடியாது வாயை நோக்கி சுட்டாங்கறதெல்லாம் தப்பு அந்த மாதிரி எல்லாம் யாரும் சுட மாட்டாங்க குடும்பமான வரைக்கும் கீழே விழுந்து சத்தம் கேட்டு ஒரு ஆளு விழுந்தாவே மத்தவங்க பயந்து ஓடிடுவாங்க

இறுதியாக ஒரு அந்த சிறைக்குள்ளாரையே வந்து மின் கம்பியை கடிச்சு இறந்து போனாரு அப்படிங்கறத க்ளோஸ் வந்து முடிச்சுட்டாங்க இப்ப இது போன்ற விசாரணைகள் சந்தேகத்த சந்தேகத்தை எழுப்பாதா என்ன சந்தேகம் எழுப்புது அப்படின்னா குறிப்பா சில இயக்கங்கள் சில கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவனுடைய சாதியை பாக்குறாங்க அவங்க சமூகத்தை பாக்குறாங்க அவங்க சமூக அந்தஸ்தை பாக்குறாங்க யார் குற்றம் பண்ணாங்களோ அவங்க சாதியை பார்க்குறாங்க சமூகத்தை பார்க்குறாங்க அந்தஸ்தை பார்க்குறாங்க இதன் அடிப்படையில் தான் விசாரணை நடத்துகிறாங்கன்றாங்க இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன இல்லை அது அதெல்லாம் வந்து வெளியில் இருக்க அனுமானத்தின் அடிப்படையில் ஒன்று ஒன்று சொல்கிறது நம்ம எல்ல எதுக்கு வேணாலும் எந்த சாயத்தை வேணாலும் பூசலாம் நடந்த சம்பவம் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதற்கு எந்த சாயம் வேணாலும் பூசலாம் ஆனால் அதுவெல்லாம் வந்து சமூக அக்கறை உள்ளவர்கள் செய்யக்கூடாத விஷயம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் மேலே உள்ள இது அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவனுடைய கொடூரத்தன்மை அதை நம்ம பார்க்கணுமே தவிர எந்த காலத்தில் இப்போ லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எல்லாமே எதுவும் வந்து ஒரு பிரித்த ஒரு மைண்டோட பிரியாக்கு போயிட்டு மைண்டோட செயல்படவே முடியாது அவர்களுக்கு வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வழக்கு நல்லபடியாக வழக்கு விசாரணை பண்ணி நீதிமன்றத்தில் குற்ற தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதான் முக்கியம் இதில் இடைப்பட்ட இதில் நிகழ்கிற நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்ல எதேச்சையாக நடக்கிறது அந்த நடந்துக்கிற விஷயங்களுக்கு போய் அவர்களுக்கு வந்து நீங்க வெளியில இருக்கிறவங்க அரசியல் சாயம் அரசியல்ல உள்ளவங்க அரசியல் சாயம் பூசுவாங்க மத சம்பந்தமா இருக்கவங்க மத சாயம் பூசுவாங்க வேற இந்த மாதிரி நம்ம இத தீண்டாமை சம்பந்தமா அந்த இடல இதோ ஒவ்வொருவருக்கும் என்னன்னு கேட்டீனா ஒவ்வொரு ஏகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு என்ன பண்றாங்க அவர்கள் தன் பக்கம் அதை ஒரு இதை எடுத்துக்கிறதுக்காக வேண்டி அதை அந்த சம்பவத்தை மக்களின் பார்வை இல்லை அப்படிங்க மக்களின் பார்வை கிடையாது இது ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்பில் உள்ளவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் வந்து நீங்க போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ரொம்ப பேசிருந்தீங்கன்னா இப்ப அதன் அடிப்படையில இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க என்னன்னா காவல்துறையினுடைய டார்ச்சரால் இறந்து போனவங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கை எடுத்திருக்காங்க அந்த எண்ணிக்கை என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் போலீஸ் கஸ்டடிக்கு கீழே விசாரணைக்கு அழைத்து செல்லப்படாமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இறந்து போயிருக்காங்க இந்த விஷயம் எதை நோக்கி வந்து காவல்துறை போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்க முடியுது உங்களால் அதாவது பொதுவாகவே ஒரு நபரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவருடைய மனதில் ஒளிந்திருக்கிற விஷயத்தை கொண்டு வருவதற்கு எந்த சயின்டிஃபிக் எதுவும் கிடையாது சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்கு இந்த லைட் டிடெக்டர் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து யாரும் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சுக்கிட்டான்னா அதை வெளியில கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அந்த ப வந்து நம்ம காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை கேட்குறோம் என்ன விசாரிக்க இப்போ நீங்கள் பொதுமக்களையே நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க சார் அவனை இப்படி கேட்டால் அப்படி சொல்லுவானா சார் ரெண்டு தட்டு தட்டான் தான் சார் சொல்லுவான் நீங்கள் இப்படியே வச்சுட்டு கேட்டால் எப்படி சார் அப்படின்னு உங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதுதான் கேட்பீங்க பாதிக்க நீங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது என்ன அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன சார் ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணலன்னு கேட்பீங்க இல்லை நான் ஒன்றுமே சொல்லல எடுக்கலன்னு என்ன சார் என்ன கேட்டால் அப்படி சொல்லலாம் அதை தட்டு தட்டினீங்களான்னு கேட்பீங்க ஆனால் அதுவே வந்து அந்த நபர் வந்து உங்களுக்கு வேண்டியவங்க என்ன பண்ணுவீங்க என்ன சார் சட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் எப்படி அடிக்கலாம் நீங்கள் விசாரிங்க நியாயமாக விசாரிங்க ஆக நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த உங்கள் நீங்கள் இதை தான் நீங்கள் அதை இப்போ பொதுமக்கள் காவல்துறையினுடைய செயல்பாட்டை நீங்கள் க ஜட்ஜ் பண்ணுறீங்க ஆனால் காவல்துறையினுடைய இது அப்படி கிடையாது அவர்களுக்கு வந்து எந்த வழக்கை அவர்கிட்ட ஒப்படைச்சாலும் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஒரு சில கிரிமினல்ஸ் எடுத்த உடனே அவங்கள்ட்ட முதல்ல வந்து எல்லா இதுவும் சொல்லி தான் பார்ப்போம் இன் இன்றை எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா அவனை கொஷின் பண்ணுவோம் அவனுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரிப்போம் இதெல்லாம் முடியாத சில இதில் அவன் கோர் இருக்கும்போது ஒரு த்ரெட்டனிங் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க வந்து திட்ட இல்லைன்னா அவனை அதை பண்ணிவிடுவேன் எதை பண்ணுறேன் அப்படி சுற்றுக் கொடுவாங்க உள்ள சொல்றது ஒன்று தான் ஏன் என்று கேட்டால் அவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தானே தவிர வேற எந்த ஏதாவது அட்வைஸ் இருந்ததுனா நீங்கள் சொல்லலாம் அவருடைய நோக்கம் குற்றத்தை கண்டுபிடித்து இந்த வழக்கை அந்த மாதிரி பண்ணும்போது சில கிரிமினல் என்ன பண்ணுவோம் பயத்துல சுயசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறான் உண்மையை சொன்னா யாராச்சும் அவனு வந்து யாராவது ஒரு வேலையில இந்த திரு திருட்டு இருக்கும் அந்த மாதிரி இதில் ஒன்று சூயசைட் பண்ணிக்குவாங்க சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஒரு விளக்கு விசாரித்த விளக்கில் அக்யூஸ்ட்டை கொண்டுட்டு போனோம் நகையை எடுத்தாருன்னு சொல்லிட்டு போனான் எங்கள் காவலர்களை கூட்டிகிட்டு போனாங்க நகையை எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போனவன் உள்ளே போனவனே நான் இதை எடுத்து குடிச்சிட்டான் அந்த மயில் தூத்தனா அவன் நகையை தொழில் செய்கிறேன் டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டான் அப்புறமா கொண்டு போய் ஆசிரியர் கொண்டு போகிறது கொலாப்ஸ்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அவன் ப்ராப்பர்ட்டி எடுத்து குற்றத்தை ஒத்துக்கிட்டான் ப்ராப்பர்ட்டி எடுத்தாரு போகிறான் அங்கே உள்ள போய் நாங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொண்டு போகும்போது டபக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் இப்போ பயந்து கொண்டு இப்போ இது பண்ணுறது உண்டு சில சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிடிச்சி ஹேண்டோவர் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களே போட்டு அடிஞ்சிட்டுவாங்க நமக்கு தெரியாது கேட்டால் நம்ம கொண்டாந்து ஒப்பதாக ஒப்படைப்பாங்க நம்ம கொண்டு வந்து விசாரிச்சுட்டு அவனை எல்லாம் இன்வான் பண்ணி அனுப்புவோம் அங்கே போனால் இறந்து போயிடும் உள்ளே அடிபட்டு காயங்கள் வந்துருக்கு இப்படி வர்றது கூட இந்த கணக்கில் உங்களுடைய கணக்கில் சேரும் ஆக எல்லாத்தையுமே காவல்துறையினர் அப்படியே அவர்கள் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா கூட தவறு தான் அதற்கு வந்து சட்டம் அனுமதிக்கவில்லை ஆனால் அதை செய்கிறார்கள்னு சொன்னால் சொந்த ரிஸ்க் எடுத்து குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிறத செய்கிறாங்க அதுக்கு தான் என்ன பண்ணணும் பொதுமக்கள் வந்து ஒத்துழைச்சாங்கன்னா இந்த இதெல்லாம் இது பண்ணிடலாம் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் ஒரு சாதாரணமாக ஒரு ஒருத்தனை பிடிச்சாவே அவங்க பேரண்ட்ஸுன்னு சொல்கிறோம் பாருங்கள் வந்து பையன் பண்ணியிருக்கிறான் நீங்களே கேட்டு உண்மையை சொல்லுங்கள் சொல்ல வைங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு பொருள்கள் ஒப்படைக்க சொல்லுங்க நம்ம கேசை போடுவோம் கோர்ட்ல போய் பாத்துங்க நம்ம சொல்றோம் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது என் பையனே நான் வந்து இதே விட்டுட்டேன் நான் எங்கள் குடும்பத்திலே அவனை சேர்க்கறது இல்லைம்பாங்க ஆனால் நம்ம கொண்டு வந்து விசாரித்து அனுப்பிச்சோன்னா முதல்ல பெயில் போடுற போடுறது அவங்க தான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க ஆனால் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க கார்ட்டில் இப்போ போலீஸ் மேலே பெட்டிஷன் போடுவாங்க போலீஸுக்கு எதுனா கோர்ட்டில் வைக்கல் வச்சு வாதாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து அந்த கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த நிலைமைக்கு பொதுமக்கள் வந்து காவல்துறையினுடைய நடைமுறை சிரமங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்களுடைய சண்டையை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பை கொடுத்தால் நிச்சயமாக காவல்துறையினர் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்குன்னு தனிப்பட்ட அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் பெற்றோர் இருக்கிறார்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அதனால அவர்கள் வந்து பண்ண மாட்டாங்க அவர் எல்லாருமே நான் அப்படி சொல்லலை ஒரு சிலர் தவறு பண்றவங்க ஏன்னா ஏன்னா நீங்களே சொல்றது போலவே இந்த போலீஸ் கஸ்டடியில ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இரண்டு கமிட்டிஸ் ஏற்கனவே போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல போட்டிருக்காங்க இரண்டாயிரத்துல ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இந்த கமிட்டிஸ் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கூடுமானம் வரை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு ஒரு குற்றவாளி அழைத்து சொல்றீங்கன்னா அந்த குற்றவாளி போவதற்கு முன்மாறு மருத்துவ மருத்துவரை போய் பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் ஒரு அடிபட்டுருக்கு இருக்கு அடிபட்டு இருக்கா இல்லையா உடல்நிலை எப்படி இருக்கு ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு எதாவது மாறுபாடு இருக்கா அதாவது உண்மையிலேயே அடிபட்டு அந்த விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னுங்கிறாங்க நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணுமா கொண்டு வர நிச்சயமாக ஒன்று ஒன்றுலையும் ப்ரொசீஜர்ஸுக்கு ஃபாலோ பண்ணணும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஊருக்காரங்க ஒப்படைச்சாங்க உடனடியாக ஆஸ்பத்திரி கண்பண்ணும் எல்லாம் பண்ணணும் இதில் என்ன சிக்கல் வரும்னு கேட்டிங்கன்னா நிறைய இந்த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தரை பிடித்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நாங்கள் பிடிச்ச உடனே அட்வொகேட்ஸ் வந்துருவாங்க சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுங்கள் இல்லைனா நான் தலைகிராமல் கொடுப்பேன் இது பண்ணுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அவசரம் அவசரமாக கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி ஆகாது அவன் போய்ட்டு ஆன்டிஸ்பேட் பெயில் போட்டு போட்டு பெயிலில் போயிட்டான்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு இதுங்க இருந்து ரெக்கவரியே பண்ண முடியாது அட்வொகேட்ஸ்கிட்ட போய் ஃபீஸை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் மக்கள் என்ன பண்ணுவாங்க எங்களையும் சேர்த்து சந்தேகப்படுவாங்க வக்கீலுக்கு மட்டும் ஃபீஸ் கொடுக்கல போலீஸுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டான்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் காவல்துறையினர் கெட்ட பேர் வாங்க வேண்டியது இருக்குது சில பேர் தவறு பண்ணுறவங்களும் இருக்காங்க சில பேர் தவறு பண்ணாமல் கெட்ட பேர் வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கொடுக்குற லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீதிமன்றம் வந்து கண் மனதில் வைத்துக்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரலாக பிளாங்கெட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காமல் கா சரியாக பார்க்கணும் இப்போ ஹியூமன் ரைட்டே இருக்குது ஹியூமன் ரைட்டில் போய் ஒரு பெட்டிஷனை போட்டால் அதை டீப்பாக விசாரிக்கிறது பெரிய உயர் அதிகாரிகளும் சரி நீதிமன்றங்களும் சரி அவர்கள் முன் வர்ற விஷயங்களை டீப்பாக போக மாட்டேங்கிறாங்க அப்படி அப்படியே இந்த பிளிங்கர்ஸ் கட்டின குதிரை மாதிரி இது எனக்கு இதில் ஜூரி சிக்ஷன் இல்லை இதை நான் இங்கே பார்க்க முடியாது நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு நம்ம தள்ளி விட்றதை படகு தள்ளி விட்றாங்க ஒரு ஒரு மேட்டருக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம போறோம் ஏன்னா இதுல மக்கள் சபை என்ன குற்றச்சாட்டு இருக்கிறாங்கன்னா விரைவான நீதி வழங்குறது இல்லை இப்ப நீங்க மகிளா கோர்ட்டோ அல்லது போக்ஸோ கோர்ட்டோ எல்லா இடத்துலயும் அமைங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீதிமன்றங்களை உருவாக்குங்க நிச்சயமா நீங்க தான் இப்போ இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட எல்லார்டு ஒட்டுமொத்தமா குரல் கிளம்பி இருக்கு இன்னைக்கு நிறைய பாருங்க வாட்ஸ்ஆப்ல இவ்வளவு இந்த மாதிரி என்கவுண்டர்கள் நடக்கிறதுக்கு காரணமே மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க ஒரு நாலு பேர் கொலை செய்யப்பட்டதை பத்தி சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்கன்னா காரணம் என்னன்னா நம்மளுடைய நீதிமன்றங்கள் சரியா சரியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப அளவு நிறைய வழக்குகள் குமிஞ்சு கிடக்கு எல்லா அட்ஜான்மெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அதனால மா இவங்களுக்கு வந்து இந்த குழிப்படைகள் நிறையா வந்துருச்சு இப்போ குழிப்படைகள் வந்து என்ன பண்ணுறான் அவனுக்கு தைரியம் எதுக்கு வந்துருச்சு நம்ம வந்து என்ன பண்ணாலும் நீதிமன்றத்துக்குன்னு போச்சுன்னா நாலு கணக்கிலாலும் நம்ம அதுக்குள்ளே நம்ம வாய்ஸை வயசே முடிஞ்சு போயிடும் வாழ வேண்டிய வாழ்க்கையை நல்ல சுகமாக வாழ்ந்துடலாம் காசுகளை வச்சு கொள்ளை அடித்த காசை வச்சு நல்லா வாழ்ந்து சுகமாக வாழ்ந்துடலாம் வயசான காலத்தில் தான் வரப்போகுது அந்த கேஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சல் வந்துருச்சு ஸோ அதை ரொம்ப விரைவுபடுத்தணும் விரைவுப்படுத்தணும் உடனே வந்து ஃபாஸ்டாக கோர்ட்லாம் வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சிறப்பாக செயல்படுதானு பண்ணல இந்த இதில் வந்து காவல்துறையினுடைய மெத்தனமும் இருக்குது சில வ சில திறமையற்ற அதிகாரிகள் சரியா விழா வழக்கில் விசாரிக்காமல் நாளுக்கு டிலே பண்ணி மிக நாட்களுக்கு இல்லாமல் விசாரிக்கிறதுனால அக்யூஸ்டுகள் ரிலீஸ் உண்டு இதையெல்லாம் சரிப்படுத்தினா தான் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி எடுத்தாதான் தான் இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப இந்த ஜஸ்டிஸ் உள்ள அவநம்பிக்கை காவல்துறை மேல உள்ள நம்பிக்கை அவ அவநம்பிக்கை எல்லாம் குறையும் இறுதியாக ஒரு கேள்விங்க அதாவது காவல்துறையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தையும் தாண்டி ஒரு ஒரு மனிதாபிமானமும் ஒரு சமூக அக்கறையும் உள்ள ஒரு மனிதராக விடிய அளிப்பீங்க நான் நம்புறேன் என்னன்னா

ஆண் தவறு செய்வர்களை மட்டுமே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பவர்களும் தேதும் டார்கெட் ஹார்டனிங்னு சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது கூடுமானவர்களை அவர்களே பாதுகாப்பாக இப்போ நம்ம திருடு திருட்டு போகிற பொருள்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாதுகாப்பாக வைக்கிறோம் அதுதான் முக்கியம் புரோக்கன் விண்டோ தியரின்னு சொல்லி ஒரு பெரிய சோ சோசியாலஜிஸ்ட்டே சொல்லியிருக்காரு ஒரு வீட்டினுடைய உடைந்து போன ஜன்னல் பழுது பார்க்கப்படாமல் இருக்குமானால் அது வந்து கிரிமினல்ஸுக்கு சென்ட் இன்வெஸ்டிகே இன்விட்டேஷன் அவங்களுக்கான ஒரு வாசல வாய்ப்பை கொடுக்கறது அவர்களுக்குள்ள இதை அழைப்பை விடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்ப அது மாதிரி பொதுமக்கள் பெண்கள் வந்து இப்போ எல்லாருமே ஆபத்தில் இல்லை பெண்கள் எல்லாருமே எவ்வளவோ பேர் இந்த இந்த சூழ்நிலையிலையும் தங்களை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க நிறைய அதுல தவறி போறவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒன்று கஷ்டங்களுக்காக அதனால வந்து அவர்களை குறை சொல்லக்கூடாது இந்த சமுதாயத்தை தான் நம்ம குற்ற சொல்லணும் அவர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம கொடுத்துருக்கிறது நம்மளுடைய தான் இல்லைன்னு நான் சொல்லலை பொதுமக்கள்லயும் வந்து இந்த மாதிரி இருக்கிறவர்களை தன்னுடைய பெற்றோர் இப்ப நாலு பையங்கன்னா இந்த நாலு பையன்களுடைய பெற்றோர் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு இந்த மாதிரி நாலு பையங்க வந்து இதை அனாவசியமாக இதை மாதிரி சுற்றிக்கிட்டு அவருடைய செயல்பாட்டை கண்காணிக்க அவங்க தவறிட்டாங்க அந்த பகுதியில் உள்ள போ காவல்துறை தவறி விட்டது இந்த நாலு பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற இந்த இவங்க வந்து ஒரு நாளில் அப்படி பண்ணியிருக்க முடியாது பல நாட்களாக அந்த செயலில் இருந்துக்கிட்டு தான் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறவங்கெல்லாம் உடனே உடனே ஏற்படுறதில்ல அதுங்க இரு ஏற்படுறது உண்டு ஆனால் எல்லாமே அப்படி சொல்ல முடியாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருந்துட்டு ஒரு நாளுக்கு பண்ணுவாங்க அவர்களையெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே அவர்களை பிடிக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறையும் பொதுமக்களும் பெற்றோர்களும் ஒரு இணைந்து செயல்படணும் தவறு செய்கிறவனே ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கக்கூடிய இது இருந்துச்சுன்னு சொன்னால் தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியுமே தவிர ஒன்லி நம்ம ஜுடிஷியல் லா என்ஃபோர்சிங் ஏஜென்சியும் ஜுடிஷியல் வந்து கடைசியில தான் வருவாங்க எல்லாருக்குமே தவறு நடந்ததுக்கு அப்புறம் வரதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு வரும் காப்பது வரும் காப்பது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கேங்கிறது அதை நம்ம பண்ணுறதுக்கு ப்ரோஆக்டிவ் போலீசிங் பண்ணணும் பொதுமக்களும் வந்து இதுகளை தான் தடுக்கிறதுக்கு அவர்களும் முயற்சி சாதாரணமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான் அப்படின்னாவே நாலு பேர் அந்த பகுதியில் உள்ளவங்க கேட்கணும் எதுக்கு இங்க நிக்கிறீங்க இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை நிச்சயமா அப்படின்னு கேட்கணும் இந்த பொண்ணு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு போகுது அந்த இடத்துல இவங்க நின்று அந்த திரும்பி வர்றதுக்குள்ள காத்த பிடிக்கிட்டு நிக்கிற வரைக்கும் அந்த இதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே வந்து அந்த பகுதியில் உள்ளவர்களும் கவனிக்க விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒட்டு ஒரு சமூகத்தினுடைய பிழைதான் வந்து இன்னொரு நம்பத்துக்கே காரணமாக ரொம்ப நன்றிங்க ரொம்ப பலவிதமான விஷயங்களுக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதிலளிச்சிங்க உங்களுடைய வருகைக்கும் கருத்துவருக்கும் மிக்க நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்